இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அன்னைக்கு ஒரு காலத்துல இந்த வில்லங்கி வீரப்பன் சார், நம்பியார் சாமி இப்படி உள்ளவங்க எல்லாம் ஹாஹாஹான்னு சிரித்து பேஸ் வாய்ஸ்ல பேசி இப்படி பேசினா தான் வில்லன்ங்கிற மாதிரி ஒரு உருவம் உண்டாக்கி வச்சிருந்த பீரியட்ல இந்த பையன் புதுசா வந்து இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாம் பண்ணி தனக்குன்னு ஒரு நடிப்பையும் அந்த வில்லன்களில் ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸையும் பண்ணி காமிச்சது எல்லாருக்குமே ஒரு பெரிய. ரஜினியை கூப்பிட்டு, ரஜினி நாங்கள் கூப்பிட்டு வந்த பார்த்து சின்ன ரோல், இந்த ரோல் உனக்கு வேண்டாம், நீ செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரோல் வரும்போது நிச்சயமாக நாங்கள் உன்னை கூப்பிடுவோம். அவன் இப்போ கூப்பிட்டுட்டு உன்னை போய் சொல்கிறோம்னு தப்பாக எடுத்துக்காத, நாங்கள் போய் சொல்கிறத உனக்கு நல்ல ரோல் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் உன்னை சொல்கிறோம். தமிழில் அவருக்கு ஃப்ளோவாக பேச வராது. நாலு வரி முத நாள்லேயே பயந்துச்சார், என்ன சார் முத்துராமன் சார், முழு படத்துக்குமே பாலச்சந்தர் சார் இவ்வளவு டைலாக் கொடுக்க மாட்டார், நீங்கள் ஒரு காட்சிக்கு இவ்வளவு கொடுத்தா பேசுவேனானாரு. அது இன்னொருத்தர் இருக்காரு, இந்த உலகநாயகன், அவருக்கு ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும், இல்லைன்னா அது மைண்டில் சினிமாவில் ஆராய்ச்சி பண்ணுறவர் விஞ்ஞானி கமலஹாசன், சினிமாவில் மெய்ஞானி ரஞ்சிகா. அது வந்து எஸ்வி முத்துராமனுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை இல்லை, டைரக்டருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை. டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கணும்டா அப்படின்னு சொன்னார். அதுதான் சிவாஜி கணேசன். நீங்க வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் என்கின்ற தகுதி பெற்றிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களினுடைய, அவரை வடிவமைப்பதில உங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அவரை வெற்றி வணிக வெற்றி நாயகராக அவரை உருவாக்குனதுலயும் உங்களுக்கு பங்கு உண்டு. ஆரம்ப காலங்களில் ரஜினிகாந்த் அவர்கள், அவரை பற்றி சொல்லுங்க, ஆரம்ப காலங்களில் அவங்க எப்படி இருந்தாங்க? ஆரம்ப காலத்துல பாலச்சந்தர் சார் அவரை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தும் போது அவர் செஞ்சதெல்லாம் ஸ்டைல், முடியை தள்ளி விடுறது, சிகரெட்டை தூக்கி போடுறது, கண்ணாடி தூக்கி போடுறது, இந்த மாதிரி பண்ணி ஒரு வில்லனாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டார். அன்னைக்கு ஒரு காலத்தில் இந்த வில்லன் வீரப்பன் சார், நம்பியார் சாமி இப்படி உள்ளவங்கள்லாம் ஹாஹாஹான்னு சிரித்து பேஸ் வாய்ஸில் பேசி இப்படி பேசினா தான் வில்லனுங்கிற மாதிரி ஒரு உருவம் உண்டாக்கி வச்சிருந்த பீரியடில் இந்த பையன் புதுசாக வந்து இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாம் பண்ணி தனக்குன்னு ஒரு நடிப்பையும் அந்த வில்லன்களில் ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸையும் பண்ணி காமிச்சது எல்லாருக்குமே ஒரு பெரிய திருவிழா வந்து. அதில் பாலச்சந்திரன் சார் அறிமுகப்படுத்தி அவர் முத முத ஆக்ட் பண்ணி ஒரு கதவை திறந்துக்கு உள்ளவர், அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஷாட்டு. நான் வேடிக்கையாக சொல்கிறதுங்க, சிம்பாலிக்காக சொன்னால் பாலச்சந்திரன் சார் வந்து கதவை திறந்துட்டு உள்ள வர வைக்கல, தமிழகத்து மக்களுடைய மனக்கதவை திறந்துக்கிட்டு அவர் உள்ளே வந்து உட்காந்துட்டார். அந்த அளவுக்கு மக்களிடத்துல அவருக்கு பேர். ஒரு கடத்தியா நானும் பஞ்சனும் அவரை கூப்பிட்டு பார்த்தோம். அது ரொம்ப சின்ன ரோல். அவர் எங்களோட பேசுனது, எங்களோட நடந்தது, எங்க ரூம்குள்ள பண்ணது பார்த்தா இவ்வளவு விஷயம் இருக்கிற ஆளை போய் இந்த சின்ன வேஷத்தை போட்டு கெடுக்கணுமான்னு சொல்லிட்டு ரஜினியை கூப்பிட்டு, ரஜினி நாங்க கூப்பிட்டு வந்த பார்த்து சின்ன ரோல், இந்த ரோல் உனக்கு வேண்டாம், நீ செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரோல் வரும்போது நிச்சயமா நாங்க உன்னை கூப்பிடுவோம். அவன் இப்போ கூப்பிட்டுட்டு உன்னை போய் சொல்கிறோம்னு தப்பாக எடுத்துக்காத, நாங்கள் போய் சொல்கிறத உனக்கு நல்ல ரோல் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் உன்னை சொல்கிறோம், அந்த மாதிரி வரும்போது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி மகரிஷியனுடைய நாவல் புவனாவரி கிளிக்குறின்னு ஒரு நாவல், அதில் வந்து ரெண்டு ஹீரோ, ஒரு ஹீரோ அந்த ஹீரோவாக இருக்கிறவன் தப்பு பண்ணுவான், ஆமாம், இன்னொரு வில்லன் மாதிரி இருக்கிறவன் நல்லது, அந்த கதையிலேயே உள்ள வித்தியாசம் தான். இந்த ஹீரோவா இருந்து தப்பா நடக்கக்கூடிய கேரக்டருக்கு சிவகுமார் செலக்ட் பண்ணோம், இந்த வில்லனா இருந்துகிட்டு நல்லது செய்யற கேரக்டருக்கு ரஜினிகாந்த் செலக்ட் பண்ணோம். வில்லன் தூக்கி ஹீரோவா போட்டோம், ஹீரோவை தூக்கி வில்லனா போட்டோம். அப்படி போடப்போம் போது எல்லாருமே பயந்தாங்க, இல்லை இல்லை அந்த பையன்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் விஷயம் இருக்கு, நிச்சயமா அந்த ரோலை பூர்த்தி பண்ணுவாருன்னு சொல்லி சொல்லி போட்டோம். அதே மாதிரி பூர்த்தி பண்ணார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், தமிழில் அவருக்கு ஃப்ளோவாக பேச வராது. நாலு வரி முத நாள்லேயே பயந்துச்சார், என்ன சார் முத்துராமன் சார், முழு படத்துக்குமே பாலச்சந்தர் சார் இவ்வளவு டைலாக் கொடுக்க மாட்டார், நீ ஒரு காட்சிக்கு இவ்வளவு கொடுத்தா பேசுவேனானாரு, நீ நிச்சயம் பேசுவ, உன்னை பேச வைப்போம், நீ நாலு வரியாக ரெடியாகி எந்த அளவு நீ ரெடியாக வரையும் சொல்லு, அந்த அளவுக்கு ஷாட்டு. அப்படி அவர் ரெடியானதுக்கு அளவுக்கு தான் ஷாட்டு வச்சோம். பட் அப்பவே அந்த பஞ்சு ராஜனம் அவருக்கு பஞ்சு டைலாக்லாம் எழுதியிருந்தாரு.
நம்ம சிவகுமார் சார் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டு விடுறா பத்தோட பதினொன்னும் பாரு, கடப்பாறையை முழுகிட்டு சுக்கு தண்ணி சாப்பிட்டா கடப்பாறை சிரிச்சிடும் நினைக்கிற, அது சிரிக்காது, வயித்த கிழிச்சுக்கணும் வெளியில வரும். ரஜினி சார் சொல்லுவாரு, இந்த பஞ்சு டைலாக்கு ஏகப்பட்ட கையாது, இதுதான் இந்த ஆரம்ப காலத்துல இந்த பஞ்சு டைலாக், அதுலயே கைதிட்டு வாங்கினாரு. இந்த ஆள் ஓகே ஆயிடுவார்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஹீரோவா வருவதற்கான படிகள்ல முதல் படியா போனா அவர்களுக்கு அமைஞ்சது. இப்ப வந்து நல்ல பாட்டெல்லாம் வச்சார், ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜீவ்ல இருந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணார் அவர். அந்த பாடல்லாம் முதல்ல வர்ற கதான முதத்தர பாட்டு பண்ணா லிப் மூமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க, அவ்வளவும் பண்ணார் ரஜினி. ஆக பெர்ஃபார்மன்ஸ் சைட்லையும் அவருக்கு ஓகே ஆயிடுச்சு. அந்த படத்தினுடைய மூலமாக படிப்படியாக வளர்வதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சது. அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, அந்த உழைப்பு. சார் நாலு வரி பேச தெரியாத ரஜினி சார் தான் இன்னைக்கு பஞ்சு டைலாக் எழுதுறாரு. அந்த ஈடுபாடு, அந்த உழைப்பு, அந்த தன்னம்பிக்கை, அது இருந்தால் வர முடியுங்கிறதுக்கு நீங்க ரஜினி உதாரணமா எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் கமல்ஹாசன், அவர் நாலு வயசு குழந்தையா தூக்கி வளர்த்துருக்கிறார். அவர் வளரும் போதே சினிமா சினிமானே வளர்ந்தாரு. அவருக்கு மேச்சு பேச்சு மூச்சு பேச்சு எல்லாமே சினிமா தான். அது இன்னைக்கு ஹாலிவுட்ல என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும், என்ன கேமரா வந்திருக்கு, என்ன லென்ஸ் வந்திருக்கு, எல்லாத்தையும் அவசிய டெக்னீஷியன் அவர் செய்வார். அதை நான் வேடிக்கையாக சொல்லுது, சினிமாவில் ஆராய்ச்சி பண்ணுறவர் விஞ்ஞானி கமலஹாசன், சினிமாவில் மெய்ஞானி ரஜினிகாந்த். அது எனக்கு ரெண்டும் ரெண்டு கண்கள், ஒன்று மெய்ஞானி ஒன்று விஞ்ஞானி. ரஜினிகாந்த் சார் கிட்ட ஆஸ் அ டைரக்டர் நீங்கள் பார்த்த விசேஷ குணம் என்ன, விசேஷ தன்மை என்ன ரஜினி சார் கிட்ட? விசேஷிக்கணும், எந்த வேலை செஞ்சாலும் அதை ஈடுபாடோடு செய்வார். ஒரு காட்சி ஒரு வசனம் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஏதோ வாங்கி படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு போகணுங்கிற மாதிரி இருக்காது. தனித்தன்மைன்னு அதையாக இருந்தாலும் சரி, அதை கேட்கும் போதும் அதை ஃபுல்லாக மனசில் வாங்கிட்டு ஜீரணிக்கணும். அது வசனமாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக வாங்கி ஜீரணிச்சா எல்லாரும் அப்படி தானே செய்வாங்க இல்லை? பட் எல்லாரும் செஞ்சால் கூட எல்லோரும் பெரும்போக்காக காதில் கேட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு போவாங்க. அது இன்றைக்கி இருக்கிற இதில் தப்பாக எடுக்காதீங்க, ப்ராமிட் பண்ணி அதை கேட்டுட்டு சொல்கிறாங்க. அது எப்படி ஈடுபாடாக உள்ளிருந்து வரும், சிவாஜி நினைட்டு இருந்தால் இங்கே அடி வயிற்றிலிருந்து வரும் டைலாக், அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த முகபாவம் எல்லாம் வந்து ஃபுல் உடம்பு பூரா அந்த கேரக்டரை மாறி அந்த கேரக்டர் பேசுகிறத தான் வெளியில் வரும். பல பேர் இப்போ இந்த அதான் ப்ராமிட் வாங்கி பண்ணுறாங்கன்னு வாந்தி எடுக்கிறாங்கன்னு நான் அதான் சொல்லுவேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறத எடுத்துகிட்டு இவங்க திருப்பி வாந்தி எடுக்கிறான். அந்த வாந்தி எடுக்கும்போது எப்படி எக்ஸ்ப்ரெஷன் வரும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வராது. அவன் வந்து அது சிவாஜிகிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். அதை இன்னும் இன்னொன்று சொல்லுவேன், சிவாஜி சார் வந்து டைலாக் பேப்பரை வாங்கி படிக்கவே மாட்டார். முத்து படி அப்படிம்பார், ஃபுல்லாக ஒரு தடவை கேட்டுக்குவார், இப்போ என்ன எடுக்க போகிறேன், இந்த ஆனால் இதுதான் அந்த முக்கியமான அந்த ட்ரைனிங் பாயிண்டில் வரக்கூடிய அந்த விஷயம். தெரியும் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, நல்லா இருக்கும் வசனம், அதான் அதை மட்டும் இன்னொரு தடவை படிப்போம். இப்போ எதை எடுப்போம், அது தான் எடுக்க போகிறேன், அது ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு எடுத்துருவோண்ணே. சரி, இன்னொரு தடவை படிப்போம். சரி சரி, ஓகே ஓகே, நீ போய்ப்பா. மற்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அவ்வளவு இலக்கணத்துக்கு பேர் போன சிவாஜி கணேசன் நான் கொடுத்துட்டு வந்த வசனத்தை வாயால் லிப் பண்ணி சொல்லி பார்த்துக்கிட்டேன், சொல்லி பர்ஃபார்மன்ஸோடு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்த்து சிரிப்பார், இவ்வளவு ஆக்ட் பண்ணி இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடியவர் உத்தியை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்தா முத்து ஒரு நிமிஷம் வாங்குவார், சரினு போவேன், நீ சொல்லிட்டு போன விஷயத்த நான் ரெண்டு மூணு விதமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அது சொல்லி அண்ணே நீங்கள் எது ஓகே சொல்லிங்களா, நீ டைரக்டர் எங்கிட்ட வேலை வாங்கிக்க, மூணையும் பாரு, பார்த்துட்டு எது பெட்டராக இருக்குன்னு சொல்லும்போது மூணு மாதிரி நடிச்சு கேட்டார் டைரக்டர் எங்கிட்ட. நான் அவருக்கு ரொம்ப ஜூனியர், நடித்து காட்டி உனக்கு எது பிடிச்சிருக்குன்னா அந்த ரெண்டாவது நல்லா இருக்குல்ல, நானே தான் நினச்சேன், ஓகே கரெக்ட், அப்போ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி ஃபுல் காட்சியும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அது மனசில் வாங்கிடுவார், மனசில் வாங்கி நடிக்கிறதும் இப்படி தான் நடிக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு நடித்து காட்டுவார். அது வந்து எஸ்பி முத்துராமனுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை இல்லை, டைரக்டருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கணும்டா அப்படின்னு சொன்னார். அதுதான் சிவாஜி கணேசன்.
ரஜினி சார்கிட்டயும் அந்த குணம் இருந்தது. ரஜினி சாருக்கு அது ஃபுல்லா சீன் மைண்ட்ல வரலன்னா முத்துராமன் சார் என்னமோ இடிக்குது சார், லாஜிக் இடிக்குது சார், என்னமோ இடிக்குது சார் அப்படின்னு போட்டு எங்களை புழிஞ்சு எடுத்துருவாரு. நீங்க அவங்கள புழிஞ்சு எடுக்கிறது, அவர் உங்களை புழிஞ்சு எடுத்துருவாரு. இல்லை என்னமோ இடிக்குது சார், என்னமோ சார் அதை கொஞ்சம் பாருங்க சார் பாரு. அதே மாதிரி அவரும் அதை விட மாட்டார். இப்போ கமர்ஷியல் பண்ண ரஜினிகாந்த வச்சு ஆறில் இருந்து அறுபது வரைன்னு ஒரு படம் பண்ணேன். முழுக்க முழுக்க சென்டிமெண்ட்டு, முழுக்க சப்ஜெக்டு, ஆக்ஷனே இல்லாத ஒரு படம். அந்த படத்துக்கு சப்ஜெக்டை கேட்டுட்டு ஓகே சொல்லிட்டாரு. செட்டுக்குள்ள போய் ஷூட் பண்ணா அவருக்கு ஃபுல்லா இன்வால்வ் ஆகல. என்ன சார், நான் ஒரு பிரதர், இவ்வளவு உதவி பண்றேன், அந்த தம்பி தங்கச்சிக்கெல்லாம் ஒரு நன்றி பாசமே இல்லையே, அதுதான்டா ஃபேமிலி, அதுதான்டா குடும்பம், நானும் சரி பஞ்சனும் சரி மூத்த பிள்ளைங்கடா, நாங்க படுற உதவிக்கெல்லாம் அவங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வர மாட்டேங்குது. அதை வச்சுதான் அவர் கதையை எழுதியிருக்காரு. ஒன்றும் கதையே இல்லை, வாழ்க்கை அப்படிலாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணும்போது அவருக்கு அப்பவும் வராத போது நான் பஞ்சனே கூப்பிட்டேன். அண்ணே பஞ்சனே, இன்னும் அவர் இன்வால்வ் ஆகலை, அது கதை கேள்வி கேட்டுட்டு இருக்க தினம் காலங்கத்தால எனக்கு அவருக்கு டிஸ்கஷன் அப்படி சொன்னோன்னு அவர் கேட்டார், ரஜினி இது இதுதான் கதை, இது உனக்கு பிடிச்சிருந்தா கண்ணி போடுவோம், நான் ஒரு 5000 அடி எடுக்க சொல்கிறேன் முத்துராமன் சார், 5000 அடி பாரு, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இதை கண்ணி போடுவோம், உனக்கு பிடிக்கிறேன்னா வேறு சப்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். அப்படி நீ 5000 அடி வரலும், நாங்கள் ஏன்னா இது வந்து இயற்கையான ஒரு குடும்ப வாழ்க்கைகள், ஆகவே அதை நீ மனசில் வச்சுக்கிட்டு நீ செய்யணும், அது செஞ்சினா தான் படம் நல்லா வரும். ஆமாம், இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம், அதை மனசில் வாங்கிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு 5000 அடி படம் எடுத்தோம். 5000 அடி எடுத்து போட்டு காமிச்சோம். சரி, போட்டு காமிச்ச உடனே ஓடி வந்து எங்க ரெண்டு பேரையும் கட்டி வச்சுட்டேன். நிச்சயமா சார், ஓகே ஓகே சார், இப்ப எனக்கு புரியுது, நிச்சயம் பண்றோம் சார். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சா எனக்கு பெஸ்ட் டைரக்டர் ஆயிருக்கு அந்த படம், அந்த ஆர்டர் கண்டிப்பா நான் படம் சார். அது நிச்சயம் அது சென்டிமெண்டா எல்லாருக்குமே கண்டிப்பா, அதை இவ்வளவு கமர்ஷியலுக்கு மத்தியில் அந்த படம் வந்து கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கன்வின்ஸ் ஆகல, நீங்க கன்வின்ஸ் பண்ணி 5000 அடி எடுத்து போட்டு நீ இது பாரு, இல்லை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு வகை. இன்னொன்னு, ஸ்பாட்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பவாவது ரஜினி சார் திட்டி இருக்கீங்களா? அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பார் உங்ககிட்ட? ஷூட்டிங் ஸ்பாட்ல பல பேர் பல விதமாலாம் சொன்னாங்க, முறைக்கிறாரு, இது பண்ணுறாரு, கரெக்டாக ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, கோவம் வருது அப்படிலாம் சொன்னாங்க. எங்கள் யூனிட்டில் எதுவுமே வந்ததில்லை. அது வேற இல்லை, நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோமோ அதுதான் ரியாக்ஷன் இருக்கும். திட்டிருக்கீங்களா எப்போவாவது? திட்டந்தில்லை, நாங்கள் திட்ட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. சரி, இல்லை ரஜினி நீ இப்படி வேணும் எனக்கு, நீ இப்படி செய்கிற அப்படின்னு சொல்கிறத நான் புரிய வைக்கணும். அதை புரிய வைக்காமல் பல பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லது இன்னொரு விஷயம் பண்றாங்க, நான் சொல்றதான் நீங்க செய்யணும்ங்கிறாங்க. அது வந்து என்னைக்குமே சரியில்லை. நான் உன்னுடைய கருத்து வேற மாதிரி இருக்கும், அவருடைய கருத்து வேற மாதிரி இருக்கும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி பண்ணுமோ அதை தான் பண்ணுமே தவிர, நம்மளுடைய நோக்கம் வந்து காட்சி நல்லா வரணும், படம் நல்லா வரணும். நான் சொல்றது நல்லா இருக்குங்கிறதோ அல்லது ரஜினி சொல்றது நல்லா இருக்குங்கிறதோ விஷயம் இல்லை. யார் சொல்றதுல விஷயம் போய் மக்களிடத்துல சேரும், மக்கள் எப்படி விரும்புவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிடும். அதை வந்து ரஜினி சார்ட்ட புரிய வைக்கணும். இல்ல ரஜினி இப்படி சொல்லிட்டா இந்த எமோஷன் சீன்ல இந்த பஞ்ச அவருக்கு ட்ரஸ்ட் வரணும்ல, இந்த எமோஷன் சீன்ல போய் நீ இந்த பஞ்ச சொன்னீங்கன்னா எமோஷன் சீன் போயிடும், எல்லாம் கைதட்டி ஈனு விசில் அடிச்சிருவான். இந்த சீன்ல வேண்டாம் பஞ்சு, வேண்டாம் இந்த அந்த பக்கத்து இன்னொரு சீன் வருது, அந்த சீன்ல அது இந்த பஞ்சு சரியா மேட்ச் ஆகும், அதை வச்சுக்கலாம்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிருந்தான். சரி சரி ஒத்துக்கோ. அது இன்னொருத்தர் இருக்காரு, இந்த உலக நாயகன், அவருக்கு ஏதாவது வித்தியாசமா பண்ணணும், இல்லைன்னா அது மைண்ட்ல ஒரு பெரிய டைலாக் இருக்கும், சொல்லி படிச்சு அமைச்சு இந்த மாதிரி நான் ஷார்ட் வச்சிருக்கப்பா, இது கதையில முக்கியமான ஒரு காட்சி, நல்ல வசனம், இந்த வசனம் போய் மக்கள்கிட்ட பதிவாகணும், ஆகவே கேமரா லாங்ல வச்சு நீ பேச 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 அப்படியே கிட்டக்க வந்து க்ளோஸ்ல வந்து முடிக்கிறேன். அந்த க்ளோஸ்ல நீ சொல்லி முடிக்கும் போது இந்த புல் வசனத்தை மக்கள் வந்து தங்களுடைய மனசுக்குள்ள வாங்கிக்குவாங்க அப்படி வச்சுருக்கேன் ஷார்ட்டு. சார் 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 ரொம்ப லெங்க்தாக இருக்குது சார். ஆமாம், லெங்க்தாக இருக்குது, லெங்க்தாக இருக்கிறதுக்காக தான் லாங் ஷார்ட்டாக வச்சு அப்படியே வந்து க்ளோஸ்அப்பில் போய் உள்ளே கொண்டு வந்து மக்களை சேர்க்குறேன். சார் ஒரு காரியம் பண்ணுவோம், என்ன கிரெயினில் வச்சுக்குவோம் சார், கிரெயினில் வச்சுங்க,
நான் அப்படியே இந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டு நடந்து வர்றேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே மேலே போங்க, அப்படியே வரேன், கிட்டக்க வரும்போது அப்படியே கேமராவை கிட்டக்க கொண்டு போங்க, அப்படியே கிட்டக்க வரும்போது நான் க்ளோஸ்அப்பில் வந்துடுறேன், க்ளோஸ்அப்பில் முடிக்கிறேன். இப்படி லாங் ஷாட்டு வச்சு கிரேனில் வச்சு இப்படியெல்லாம் சுற்றி எடுத்தோம்னா கமல் ஷார்ட்டு பிரமாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நான் சொன்ன டயலாக்கை இந்த ஷார்ட் பியூட்டியில் மறந்துடுவாங்க இல்லையா? இந்த ஷார்ட் பியூட்டியில் என் டயலாக் நிற்குமா? நிற்காது. நீ சொல்கிற அந்த ஷார்ட் க்ரெயினில் மேலே போச்சு வந்தது, ஒரே ஷார்ட்டில் கமல் நடித்தார் அப்படிங்கிற பேர் வருமே தவிர, நான் என்ன வசனத்தை சொல்லணும்னு நினச்சனோ அது போய் மக்கட்டத்தில் ரீச் ஆகாது. ஆகவே நீ சொல்கிற ஷார்ட் நல்லா இருக்கு, ஆனால் அந்த வசனம் அந்த இடத்துக்கு சிங்க் ஆகலை. ஆக இந்த ஷார்ட்டை நான் சொல்லபடிக்கு வசனத்தை நீ சொல்லு, க்ளோஸ்அப்பில் எடுத்துருவோம். நீ இப்போ சொன்னிய க்ரெயினு, இந்த க்ரெயினை சாங்கில் வச்சுக்கோ, ஃபைட்டில் வச்சுக்கோ, அது அவங்க அந்த ஷாட் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஷாட்டுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா ரமன் சார்? நிச்சயமா நிச்சயமா, என்னைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் போனால் திருப்தி இருக்காது அவங்களே. அதே மாதிரி அவர் சொல்றது நல்லா இருக்கு, அந்த பஞ்சு டைலாக் நல்லா இருக்குன்னா ரஜினி இந்த பஞ்சு டைலாக் இங்கேயே தான் வைக்கணும், இது வச்சிடலாம் அப்படின்னு வச்சிருவோம், அவ்வளவுதான். இதுல வந்து விதமான நீங்க பிடிவாதமாலாம் இதுதான் நான் சொல்றதுதான் செய்யணும்னு சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேங்க. அதே மாதிரி ரஜினி சாரும் இப்படித்தான் அப்படின்னு அடம் பிடிக்க மாட்டாரு, கமலும் அடம் பிடிக்க மாட்டாரு. நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன் ஐயா, ப்ரொஃபஸராகவே சொல்றேன், கன்வீன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லி கன்வீன்ஸ் பண்ணி வேலை வாங்கணும். இல்லை அவங்க சொல்றதுல சரியா இருக்கு அது நல்லா வரும் அப்படின்னா நம்ம கன்வீன்ஸ் ஆகணும். ஆகவே கன்வீன்ஸ் பண்ணணும் அல்லது கன்வீன்ஸ் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்தோம்னா எங்கேயுமே சண்டை. நான் ஆக்சுவலா கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்கு இப்போதான் எனக்கு பதில் வந்திருக்கு. நீங்க ஏன் கமர்ஷியல் டைரக்டரா ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடிப்படை குணம். எப்படி நீங்க வந்து அந்த மக்களுக்கு எது தேவை, நான் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, திரை படம் ஜெயிக்கணும், நடிகன் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, டைரக்டர் ஜெயிக்கிறது முக்கியம், படம் ஜெயிக்கணும், மக்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்வின்ஸ் பண்ணிக்கணும் அல்லது கன்வின்ஸ் ஆகிக்கணும். இதுல வந்து ஒரே ஒரு விஷயம், ஈகோ கிடையாது. அதான் ரஜினி பெரியவரா நான் நினைச்சது இல்லை, கமல் பெரியவனா நான் நினைச்சது இல்லை, கமல் வந்து முத்துராமச்சர் பெரியவரா அப்படின்னு நினைச்சது இல்லை. ஆக மொத்தம் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, விட்டு கொடுத்து போற தன்மை இருந்தது, நல்லது வேணுங்கிறத எடுத்துக்கிற தன்மை இருந்தது. அதனாலதான் நாங்க வெற்றி பெற்றோம், அதனாலதான் நாங்க இவ்வளவு படங்கள் பண்ண முடியுது. பத்திரிகையாளர்களுக்கு போக எப்படி சார் ரஜினியும் கவனியும் வச்சு இந்த படம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வேற ஒண்ணுமே ரகசியம் இல்லை, விட்டு கொடுத்து போற கன்வின்ஸ் பண்ணணும் அல்லது கன்வின்ஸ் ஆகணுங்கிற இந்த கொள்கையில தான் நாங்க வெற்றி பெற்றோம். இந்த கொள்கையில வெற்றி பெற்றால் இன்னும் எத்தனை படம் வேணாலும் பண்ணலாம். அதை நான் வந்து இப்ப எனக்காக மட்டும் சொல்லல, இன்னைக்கு வந்திருக்க இளைஞர்கள், இன்னைக்கு வந்திருக்க புதிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அடம் பிடிக்காத, எது நமக்கு நல்லா வருமோ எது நல்லா செய்யணுமோ அதை செய்ய, விட்டு கொடுத்து போக, நீயா நானாங்கிற போட்டியெல்லாம் வேண்டாம். நீ அவன் துறையில ரஜினி பெரியவர், என் துறையில நான் பெரியவன், கமல் துறையில கமல் பெரியவர், அவ்வளவுதான். அதை தவிர பாக்கியெல்லாம் நமக்கு படம் நல்லா வரணுங்கிற ஒரு நோக்கம்தான், நம்முடைய லட்சியம்னா படம் நல்லா வரணும். ஆகவே அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம்னா நிச்சயமா இந்த ஈகோ பிரச்சனை. திரைத்துறையில நம்ம பாக்யராஜ் ஐயா அவர்களை வந்து திரைக்கதையின் பிதாமகர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, இருந்தாலும் உலகம் இந்த சினிமா உலகத்துல நீங்க எஸ்பி முத்துராமன் ஐயா அப்படின்னால கமர்ஷியல் பிதாமகர் அப்படின்னு, இந்த பட்டம் உங்களை எப்போ வந்து சேர்ந்தது, எந்த தருணத்தில் நீங்கள் இப்படி அறியப்பட்டீர்கள்? நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் வேலை செஞ்சு பல பேர்ட்டெல்லாம் பயன்பெற்று செட்டியாட்டையெல்லாம் நிறைய கூட்டு வாங்கி, செட்டியார் மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன் இருக்க முடியாது, அவர் வெறும் ப்ரொடியூசர் இல்லை, அவர் சிறந்த இயக்குனர். ஆகவே அவருக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி எடுப்பார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல திருப்பி எடுப்பார், நமக்கே பிடிக்கல மக்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கேட்பார். அப்போதான் இப்படி திருப்பி எடுத்து எடுத்தே நாங்கள் டைரக்டர் ஆனோம். பல விஷயங்களை செய்ய சொல்லி எங்கள்கிட்ட வேலைகளை கொடுக்கும் போது செஞ்சு கொண்டு போய் காமிப்போம், காமிச்சு பார்த்து தூக்கி மூஞ்சிலே அடிப்பார், அடிச்சுட்டு அதை தூக்கி அந்த பேப்பரெல்லாம் தூக்கிட்டு கிட்ட கூப்பிட்டு, நான் கேட்டது இப்படி, நீ பண்ணி கொண்டாந்தது இப்படி,
கேட்கும்போது மனசில் வாங்கிட்டு செய்யின வேலையை. ஒரு தடவைக்கு என்ன இப்போ புரியலையா, திருப்பி கேளு, இப்படி செஞ்சு கொண்டா அப்படின்னு சொல்லுவார். போய் செஞ்சு கொண்டு வருவோம், இன்னும் பக்கத்தில் கூப்பிட்டு, ஆ இதுதான் நான் சொன்னது, இப்போ கரெக்டாக செஞ்சிருக்கீங்கள, அது மாதிரி தப்பு வராமல் கரெக்டாக செய்யுங்கப்பா அப்படின்ட்டு ஒவ்வொரு வரையும் சொல்லி கொடுத்து எங்களை 100% யூஸ்லெஸ்னு திட்டி திட்டியே 100% யூஸ்ஃபுல்லாக எங்களை ஆக்கின பெருமை ஏவி மிகப்பிச்சிட்டே சார். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களெல்லாம் அவங்க திட்டுறாங்க, சீஃப் திட்டுறாரு, முதலாளி திட்டுறாரு அப்படின்னு ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. திட்டுறது வந்து நம்ம கெட்டு போகணுங்கிறதுக்காக இல்லை, நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நாம் கற்றுக்கணுங்கிறதுக்காக. அங்கெல்லாம் நீ உருப்பட்டுருக்கோம் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெரியவர்கள்லாம் திட்டின திட்டு தான் எங்களை ஆளாக்கி இருக்கு. கண்டிப்பாக. ஆகவே இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன், கோவப்படாத, வருத்தப்படாத, அவங்க திட்டது நாம் நல்லா வரணும், நாம் நல்லா கற்றுக்கணுங்கிறது தான். அப்படிலாம் கற்றுக்கிட்டதுனால தான் நான் 71 படங்களை நான் பண்ண முடிஞ்சுது, இத்தனை வருஷங்கள் என்னால் நிலைச்சிருக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த திட்டுக்கள் தான். ஆகவே இளைஞர்களை சொல்கிறேன், நீங்கள் திட்டுறாங்க திட்டுறாங்கன்னு ஜம்ப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா நினச்சி இருக்க முடியாது. ஆகவே தயவு செஞ்சு அதுங்களாம் ஏற்றுக்கிட்டு அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு தப்பை திருத்திக்கிட்டோம்னா நிச்சயமே நீங்களும் எங்கள் மாதிரி நிலையான கண்டிப்பாக நீங்கள் இருக்க முடியும். இதில் ஏன்னா இது திரைத்துறையில் மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இளைய தலைமுறைக்கும் இது வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம். அப்பா சொன்னபடியே செய்கிறோம், ரெண்டு பேர்ட்டையும் காழ்ச்சிட்டு வாங்கன்னா. ரஜினிட்ட சொன்னேன், ரஜினி ஒரே குதி சார், இந்த உலகத்துக்கு பின்னால் ஏவியும் இருந்த எம்பளத்துக்கு இன்னும் எப்போடா இந்த காம்பவுண்டுக்குள்ளே போய் நடிப்போம்னு காத்துக்கிட்டு இருந்தேன், அந்த வாய்ப்பை கொடுக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்னு சொல்லிட்டேன். என் புள்ள அதுதான் என்கிட்ட போய் கமல்கிட்ட இந்த மாதிரி பண்ணுவோம், சார் சார் சார்னா எப்பவுமே ஏதாவது ஒரு இது வச்சுருப்பான். நானும் ரஜினியும் சேர்ந்து இன்னமே படம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அவரும் பெரிய ஆளாகிட்டாரு, நானும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், அவங்க தான் இனிமேல் நாங்கள் ஏன் சேர்ந்து பண்ணணும். ஆகவே அவர் தனியாக பண்ணட்டும், நான் தனியாக பண்ணுறேன். அதுக்காக போய் நாங்கள் தென்காசிக்கு பக்கத்தில் ஒரு இடம் பிடிச்சி ட்ரெயினை மடிக்கு வாடகைக்கு எடுத்து அந்த ஃபைட் பண்ணோம். அதில் வந்து டூப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தா ரஜினி ஒத்துக்க மாட்டேன்ட்டார். டூப் போட்டு அவனும் செத்து போனால் அப்படின்ட்டு பரவாயில்லையா, அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆக்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.